ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிஜிஎம் டெய்லரிங். ஆரி அடிப்படை பயிற்சியில் இன்றைக்கி மூன்றாம் நாள் பயிற்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபில்லிங் பார்க்கலாம், செயினோட ஃபில்லிங். இப்போ ரவுண்டில், அப்புறம் லீஃப் டைப்பில், லீஃபில் எப்படி ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டு நீங்கள் செயின் நல்லா போட்டு பழகியிருந்தீங்கன்னா ஃபில்லிங் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது செயின் நீங்கள் போடுறப்போ ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும், அதாவது இழுத்தும் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா தான் அந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக கவர் ஆகும், கேப்பே வரக்கூடாது. ஃபில்லிங் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். ரவுண்டில் ஃபில்லிங் போடலாம், லீஃப் டைப்பில் ஃபில்லிங் போடலாம். அதுக்கு தான் நான் அந்த ரவுண்டெல்லாம் போட்டு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் போட்டு பழகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டு போட்டு பாருங்கள், போட போட தான் வரும். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே இன்னருக்குள்ளே எப்படி போகிறது, இப்போ இதோட ஒரு இது முடிஞ்சிச்சு. இப்போ இன்னரில் பார்த்திங்கன்னா இந்த செயினுக்கு அப்படியே நீங்கள் போட்டிங்கனாக்கா அப்படி டேர்ன் பண்ணக்குள்ளே கேப் வரும். அதனால் இந்த செயினுக்கு அப்படி உள்ளார க்ராஸில் வந்து அந்த நீடியில் அப்படி கொடுத்து அதை நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா கேப் இல்லாமல் அடைஞ்சி வரும். இதுதான் ஃபில்லிங், கேப்பே இல்லாமல் கொண்டு வரணும். அந்த நீடியில் வந்து நீங்கள் அந்த டைரக்ஷன் மாறாமல், அது அந்தந்த டைரக்ஷனுக்கு நேராக நீங்கள் போட போட உங்களுக்கு பழக்கம் வந்துடும். பாருங்க, இந்த டேர்ன் பண்ணுற இடத்துல நல்லா அப்படி செயினுக்கு உள்ளார அப்படி க்ராஸில் அப்படி குத்திட்டு நல்லா லூஸாக நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா கேப் இல்லாமல் வரும். கொஞ்சம் நீங்கள் இழுத்துட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா கேப் தெரியும். அந்த எல்லோ துணி வந்து தெரியவே கூடாது, ஃபுல்லாக க்ரீன் மட்டும்தான் தெரியணும். வரல, அதே மாதிரி அடுத்த ரவுண்ட் வரக்குள்ள அதே டைரக்ஷன்லையே நல்லா உள்ள அப்படி க்ராஸில் அப்படி தள்ளி போடுங்க. வரல, நீங்கள் டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா அந்த கேப் வந்து தெரிய ஆரம்பிக்கும். டைட்டாக இழுக்காமல் அந்த டேர்ன் பண்ணுற இடத்துலையும் குட்டியாக போட்டு லூஸாக திருப்பி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் இல்லாமல் வரும். இதுதான் வந்து ஃபில்லிங். இது வந்து நம்ம ஃபில்லிங்கில் எது எதுக்கெலாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பறவை பேர்ட்ஸ் வரைகிறோம், ஒரு பீகாக் வரைகிறோம், அதில் வந்து அந்த பாடிக்கிட்ட வயிற்றுக்கிட்ட அந்த மாதிரி ஃபில் பண்ணி கொண்டு வரலாம். சரிங்களா, அதனால் பொறுமையாக டேர்னிங் கிட்டலாம் கொஞ்சம் பொறுமையாக அந்த லூஸாக பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்கா ஃபில்லிங் வந்து ஃபினிஷ் ஆகும். ரொம்பையும் டைட் பண்ணக்கூடாது, ரொம்பையும் லூஸ் பண்ணி போடக்கூடாது. அப்படி லாக் போட்டுற வேண்டியதான்.
தெரியுதுங்களா? இது வந்து ஃபில்லிங். இதே மாதிரி திலகம் டைப்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவுட்லைன் போடுறதுக்கு முன்னாடி இதை அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல சின்ன செயின் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா லீஃப் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி போடுங்க. இதை போட்டுட்டு ரிட்டர்ன் வரக்குள்ளே குட்டி செயின் போட்டு அதை நீங்கள் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நம்ம லைன் பண்ணியிருக்கிறதுல முடிச்சுட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நம்ம போட்டுட்டோம். ஒரு பக்கம் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இந்த சைடும் ஹாஃபாக பிரிச்சுட்டு போட்டிங்கனாக்கா ஃபில்லிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்துடும். இதுக்கு பேஸ் என்னென்னா செயின் தான். செயின் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸில் இருக்கணும். நீடியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுருக்கணும். பேனா பிடிக்கிற மாதிரி பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சிங்கன்னா வராது சரியா. இந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வரணும். அந்த லீஃபுக்கு நேராக நம்ம எங்கே அவுட்லைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக முடிச்சுட்டு லாக் போட்டுடலாம். லாக் போட்டுட்டு அவுட்லைனில் நீங்கள் லைன் பண்ணியிருந்தோம்ல அதில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இது ஒரு ஃபில்லிங். ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் ரவுண்ட் ஃபில்லிங். நம்ம திலகம் ஷேப்பில் இலை லீஃபோட ஷேப்பில் ஃபில்லிங் பண்ணணும். அடுத்தது ஹெரிங் போன். ஹெரிங் போன் ஸ்டிச்சு இப்படி டபுள் லைன் பண்ணிக்கோங்க. ஹெரிங் போனே சிங்கிள் டபுள் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் பார்க்கலாம். இப்படி ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் வரணும். பேக் போட்டுட்டு க்ராஸு ஃப்ரண்ட்டு பேக்கு. ஓகேங்களா? இப்போ இப்படி க்ராஸ் எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் போடுறோம். திரும்ப பேக்கில் போடுறோம். திரும்ப க்ராஸு கீழே வருதோம். ஃப்ரண்ட்டு பேக்கு திரும்ப க்ராஸு க்ராஸ் போயிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு திரும்ப க்ராஸு. இது பார்டர் லைன் எல்லாமே போடலாம். சுடிதார் நெக்கு நம்ம சாரியோட பார்டரு. இது வந்து டபுள் லைன் போடக்குள்ளே சென்டரில் வந்து செக்டு டைப்பில் வரும். அதில் நமக்கு பீடு கொடுத்து பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, திரும்ப க்ராஸ் போயிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு திரும்ப கீழே வரணும். ஃப்ரண்ட்டு பேக்கு
திரும்ப மேலே ஃப்ரண்ட்டு பேக் இது மாதிரி தான் போடணும். நம்ம நாட் போட்டுடலாம். இது வந்து சிங்கிள் லைனு, சிங்கிள் லைன் ஹெரிங் போன் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் வந்து பார்டர் லைன் கொடுத்துக்கலாம். பார்டர் வந்து செயின்லேயே நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். செயினில் அதாவது அதே கலரில் கொடுத்தாலும் சரி, ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்கலாம். கொடுத்தோன்னா நமக்கு அந்த ஜிக்ஸாக் மாதிரி தெரியும், ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக. இது வந்து சிங்கிள் ஹெரிங் போன். இது பார்டர் போடுறது, நெக் டிசைன், நெக் பார்டரு, நெக்கில் வந்து பார்டர் லைன் பண்ணுறது, கையில் பார்டர் லைனு, இந்த மாதிரி. பார்டர் லைன் போட்டுட்டு இதிலலாம் பீடு கொடுத்துடலாம். இதில் நம்ம பீடு கொடுக்கலாம். பீட்லாம் சொல்லி கொடுக்குறேன் அடுத்தடுத்த இதில். இந்த மாதிரி போடுறப்போ அது பார்டர் லைனை ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே டபுள் ஹெரிங் போன் சொல்கிறேன் பாருங்கள். அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல, ஃப்ரண்ட்டு பேக்கு க்ராஸு, ஃப்ரண்ட்டு பேக்கு க்ராஸ் லைன், அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு, ஃப்ரண்ட்டு செயின் தான் அது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு க்ராஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் லைன் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் எப்படி வரும்னு சொல்கிறேன். அப்படி போட்டுட்டேன். இப்போ டபுள் வந்து இப்போ கீழே ஆரம்பித்தோம் இல்லையா, அதே மாதிரி மேலே ஃப்ரண்ட்டு பேக்கு க்ராஸு, இந்த க்ராஸ் வந்து சென்ட்ரு பண்ணணும். சென்ட்ரு பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அதே மாதிரி இதில் சென்டர். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் க்ராஸ். கொஞ்சம் ஃபஸ்ட் லைன் போடுறப்பே நீங்கள் கேப் கொடுத்து போட்டுட்டிங்கன்னா செகண்ட் லைன் போடுறப்போ அந்த செக்குடு வந்து கரெக்டாக செட் ஆகும். நான் கொஞ்சம் கிட்ட கிட்டக்க போட்டுட்டேன். இதுலேயும் அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். செக்குடு வந்து கட்டங்கட்டமாக ரொம்ப அழகாக இருக்கும். இது மேலேயே இல்லாமல் கொஞ்சம் அவுட்டில். இது வந்து செயின் தான் கொடுக்கணும்னு கிடையாது, பீடு சொல்லி கொடுத்துருவேன். அந்த பீட் லைன் ஃபுல்லாக அதில் பார்டர் லைன் பண்ணலாம்.
ஓகேங்களா. இப்போ ரவுண்ட் ஃபில்லிங் லீஃபோட ஃபில்லிங் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஹெரிங் போன், ஹெரிங் போன் ஸ்டிச்சு, ஹெரிங் போன்லேயே இது சிங்கிள், இது டபுள், டபுள் ஹெரிங் போன். ஓகேங்களா. இந்த நாலு ஸ்டிச்சும் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்டிச்சு சொல்லித்தரேன். தேங்க்யூ.